வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் யூனிட் டூ. ஸோ யூனிட் ஒன் நாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் ஒரு மார்க் டெஸ்ட்டும் நடத்திட்டோம். ஸோ யூனிட் டூவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் டூவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, மொத்தமாக நாலு விதமாக பிரிச்சிடலாம். பேசிக் அக்கௌண்டிங் கான்செப்ட் அண்ட் பிரின்சிபிள்ஸ், அதாவது அக்கௌண்டிங் கான்செப்ட் அண்ட் பிரின்சிபிள்ஸ் பார்ப்போம். செகண்ட் பார்ட் பார்த்திங்கன்னா, பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸில் அட்மிஷன், ரிட்டையர்மெண்ட், டெத்து, டிசல்யூஷன், இன்ஸ்டால்மெண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸை பற்றி பார்ப்போம். தேர்ட் பார்த்திங்கன்னா, கார்பரேட் அக்கௌண்டிங். கார்பரேட் ப்ராப்பர்ட்டிங்கை பொறுத்த வரைக்கும், இஷ்யூ, ஃபார்ஃபிஷர் ஆஃப் ஷேர், ரீ இஷ்யூ ஆஃப் ஷேர், லிக்விடேஷன் ஆஃப் அக்விசேஷன், மெர்ஜர், அமல்கமேஷன், ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கம்பெனிஸ், கோல்டிங் கம்பெனிஸ் அக்கௌண்ட்ஸ், இதெல்லாமே பார்ப்போம். அடுத்து ஃபோர்த் பார்ட் பார்த்திங்க அப்படின்னா, காஸ்ட் அக்கௌண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட். ஸோ பேசிக்காக பார்த்திங்க அப்படின்னா, மேனேஜரல் அக்கௌண்டிங் காஸ்டிங்னா என்ன, பிரேக்கிங் அண்ட் அனலிசிஸ்னா என்ன, ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், பட்ஜெட் காஸ்டிங், டார்கெட் காஸ்டிங், கைசன் காஸ்டிங், JET, இந்த மாதிரி விஷயங்கள் பார்ப்போம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, ஃபினான்ஷியல் அண்ட் ஸ்டேட்மெண்ட் அனலிசிஸ் லைக் ரேஷியோ அனலிஸ், ஃபண்ட் ஃப்ளோ, கேஷ் ஃப்ளோ அனலிசிஸ் பார்ப்போம். ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங், இன்ஃப்ளேஷன் அக்கௌண்டிங், ப்ளஸ் என்விரான்மெண்டல் அக்கௌண்டிங், இதெல்லாம் பார்ப்போம். அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் லைக் அண்ட் இன்டர்நேஷனல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸோட IFRS பார்ப்போம். ஸோ இதெல்லாம் தான் இந்த இந்த டாபிக்ஸில் பார்ப்போம். அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, ஆடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, இண்டிபெண்டன்ட் ஆடிட், ஃபினான்ஷியல் ஆடிட், வெரிஃபிகேஷன் ஆடிட், அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டி ஆடிட், ஆடிட் ரிப்போர்ட், காஸ்ட் ஆடிட், இதெல்லாம் பார்ப்போம். அடுத்து ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் ஆடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும், மேனேஜ்மெண்ட் ஆடிட்னா என்ன, எனர்ஜி ஆடிட்னா என்ன, என்விரான்மெண்ட் ஆடிட்னா என்ன, சிஸ்டம் ஆடிட்னா என்ன, சேஃப்டி ஆடிட்னா என்ன, இப்படின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த யூனிட்டில் பார்ப்போம். ஸோ இதோட இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் போத் தியரி அண்ட் சம், ரெண்டுமே தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, மோஸ்ட் ப்ராப்ளி வந்து தியரியாகவே இருந்திருக்கும். பட் இந்த யூனிட்லாம் பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட் கான்செப்ட் அண்ட் கான்செப்ட் அண்ட் கன்வென்ஷன்ஸ், டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங், இதெல்லாம் பேசிக்காக வந்து தியரி இருக்கும். பட் பின்னாடி போக பார்த்துட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு சம்ஸு கான்செப்ட்ஸ்லேயும் உங்களுக்கு க்வெஷ்சன்ஸ் கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியும் இந்த யூனிட்ஸ் எல்லாமே இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இதில் தான் அந்த செகண்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்கக்கூடிய டாபிக்ஸை. ஸோ அடுத்து நாலானையிலேருந்து உங்களுக்கு வீடியோஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ இது வரைக்கும் உங்கள் வீடியோஸ் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தவங்க எல்லாமே நம்ம யூனிட் ஒன்றை செலவாக எப்படி பார்த்துவோம், அதே மாதிரி தொடர்ந்து யூனிட் டூவையும் உங்களோட ஆதரவு எதிர்பார்க்குறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.